இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிற கண்டிஷன் எடுத்து எழுதிக்கலாம், அதை சிம்பிளிஃபை பண்ணாலே அழகாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரூஃப் வந்துட போகுது. பாருங்க, இதுதான் கொடுத்துருக்குற கண்டிஷன். என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ இன் டூ, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏன்னு சொன்னது எக்ஸு, பின்னு சொன்னது ஒய். காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள காஸ் ஏ காஸ் பி. பாருங்கள், ஏன்னு சொன்ன இடத்துல அந்த ஒரிஜினல் எக்ஸையும், பின்னு சொன்ன இடத்துல அந்த ஒரிஜினல் ஒய்யையும் ரீப்ளேஸ் பண்ணணும். காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏங்கிறது எக்ஸு, சைன் பி பிங்கிறது ஒய். இந்த ஈக்குவல் டு அப்படியே அந்த பக்கம் பி இன்டூ ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. திரும்ப ஏன்னு சொல்கிறது எக்ஸு, பின்னு சொல்கிறது ஒய். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. ஏன் வாயில் வந்த இடத்துலலாம் எக்ஸு, பின்னு சொன்ன இடத்துலலாம் ஒய். இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏ உங்கள் உள்ளார் கொண்டு போகலாம், பி அந்த சைடு உள்ளார் கொண்டு போகலாம். ஏ இன்டூ காஸ் எக்ஸ் காஸ் ஒய். அப்புறம் அந்த டேர்ம் வர்றப்போ மைனஸ் ஏ இன்டூ சைன் எக்ஸ் சைன் ஒய் ஈக்குவல் டு பி உள்ளார் கொண்டு போங்க, பி காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் பி, அது கூட மல்டிப்ளை ஆகுது, பி சைன் எக்ஸ் சைன் ஒய். இப்போ இங்கே பாருங்க, இது காஸ் எக்ஸ் காஸ் ஒய் டேர்ம், அதுவும் காஸ் எக்ஸ் காஸ் ஒய் டேர்ம், மிச்ச ரெண்டு சைன் எக்ஸ் சைன் ஒய் டேர்ம். காஸ் எக்ஸ் காஸ் ஒய் எல்லாம் ஒரு பக்கம், சைன் எக்ஸ் சைன் ஒய் எல்லாம் இன்னொரு பக்கம் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது? ஏ காஸ் எக்ஸ் காஸ் ஒய், அந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே வந்தால் மைனஸ். அப்போ என்ன ஆயிரு? மைனஸ் பி காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு, அங்கே என்ன இருந்துச்சு? பி சைன் எக்ஸ் சைன் ஒய், அது அப்படியே எழுதிக்கலாம். இந்த பக்கக்கிற மைனஸ் அந்த சைடு போனால் ப்ளஸ். அப்போ ப்ளஸ்ங்கிறது ப்ளஸ் ஏ சைன் எக்ஸ் சைன் ஒய். இந்த மைனஸ் டேர்ம் இங்கே வர்றப்போ ப்ளஸ்ஸு, அங்கே இருக்கிற ப்ளஸ் டேர்ம் அப்படியே ப்ளஸ் b sin x sin y. பாருங்க, இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது, இதுலேயும் காஸ் எக்ஸ் காஸ் ஒய், அதுலேயும் காஸ் எக்ஸ் காஸ் ஒய். அப்போது காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், மிச்சம் என்ன இருக்குது? ஏ மைனஸ் பி. காஸ் எக்ஸ் காஸ் ஒய் வெளியில் எடுத்துட்டால் மிச்சம் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு. பாருங்க, ரெண்டு டேர்ம், இதுலேயும் சைன் எக்ஸ் சைன் ஒய், அதுலேயும் சைன் எக்ஸ் சைன் ஒய் காமனாக இருக்குது, காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துக்கலாம். சைன் எக்ஸ் சைன் ஒய் காமன் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன வரும்? ஏ பிளஸ் பி. இப்போ கட்டாயமா அந்த ப்ரூஃபை பார்த்தே ஆகணும். இது என்னது? ஏ பிளஸ் பி. இங்கே தான் ஏ பிளஸ் பி இருக்குது. ஏ பிளஸ் பி கூட என்ன இருக்குது? டேன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் டேர்ம் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் அப்படியே வச்சுட்டு அந்த பக்கம் அன்வான்ட் இருக்கிற ஒய் மல்டிபிளிகேஷன் இங்கே வந்தால் டிவிஷன். ஏன்னா உனக்கு டவுட் வரும், காஸ் எக்ஸ் அங்கே டினாமினேட்டருக்கு வருமா, காஸ் ஒய் டினாமினேட்டருக்கு வருமா, சைன் எக்ஸ் இந்த பக்கம் டினாமினேட்டருக்கு வருமா, சைன் ஒய் அந்த பக்கம் டினாமினேட்டருக்கு வருமானு டவுட் வரும். டவுட் வர்றப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்களோ அதை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி இருக்குது, ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி கூட என்ன இருக்குது? காட் ஒய், அதாவது ஒய் வர மாதிரி இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி கூட ஒய் வர மாதிரி தான் வேணும். அப்போ அதை அந்த பக்கம் அப்படியே வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காஸ் எக்ஸ் அங்கே கொண்டு போயிடலாம். எதை அப்படியே வச்சுக்கலாம்? காஸ் ஒய் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு, இது இங்கே கீழே வரும். அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி கூட என்ன வேணும்? எக்ஸு. அப்போ எக்ஸை வச்சுட்டு அந்த சைன் ஒய் கீழே கொண்டு வரலாம், பை சைன் ஒய். என்ன இருந்துச்சு? அதாவது காஸ் எக்ஸ் அந்த சைன் ஒய் கீழே வந்துட்டோம், மிச்சம் என்ன இருக்குது? சைன் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. பாருங்க, மேல இருக்கிற காஸ் ஒய் அப்படி இருந்துச்சு, காஸ் எக்ஸ் இந்த பக்கம் கீழே வந்துரு. ஏ என்ன பண்ணிக்கிறேன்னு புரியுதா? அந்த டேர்ம்லேருந்து இந்த டேர்முக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கிறது ஆப்போசிட் சைடு போனால் டிவிஷன் தெரியும். இந்த பக்கம் காஸ் ஒய் அப்படியே வச்சுட்டு காஸ் எக்ஸ் அங்கே டினாமினேட்டருக்கு வந்துருச்சு.
அந்த பக்கம் இருக்கிற சைன் ஒய் இங்கே டினாமினேட்டர் வந்துருச்சு, மிச்சமெல்லாம் அப்படியே இருக்குது. எதனால் இந்த சைடு ஒய்யை வச்சுட்டு எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போகணுங்கிறது ரீசன், ஏ மைனஸ் பி பக்கத்தில் ஒய் தான் வேணும். அப்போ ஏ மைனஸ் பி பக்கத்தில் ஒய் தான் வேணும், அதனால் ஒய் டேர்ம் வச்சுட்டோம், அந்த பக்கம் இருக்கிற ஒய் இங்கே கொண்டு வந்துட்டோம். ஏ பிளஸ் பி பக்கத்தில் எக்ஸ் வர மாதிரி இருக்கும்னு, அப்போ ஏ பிளஸ் பி பக்கத்தில் எக்ஸ் வர மாதிரி இருக்கிறத அப்படியே வச்சுட்டு அந்த பக்கம் இருக்கிற எக்ஸ் வர டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ சிம்பிள், சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா டேன் தீட்டா, காஸ் தீட்டா பை சைன் தீட்டானா காட் தீட்டா. இங்கே பாருங்க, காஸ் ஒய் பை சைன் ஒய்னா காட் ஒய், காட் ஒய் இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி அந்த பக்கம் இருந்தாலும் சரி இந்த பக்கம் இருந்தாலும் சரி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னா டேன் எக்ஸ். பாருங்க ப்ரூஃப் வந்துருச்சு, ஏ பிளஸ் பி இன்ட்டு டேன் எக்ஸ், ஏ பிளஸ் பி இன்ட்டு டேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு காட் ஒய், ஏ மைனஸ் பி இன்ட்டு காட் ஒய். இது என்னது? ஷோ தட் சம். அப்போ ஹென்ஸ் ஷோடு.